is running yes, out. Yes, please. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு வணக்கம். விலைவாசி உயர்வு தொடர்பான விவாதத்தில் பங்கேற்க என்னை அனுமதித்தமைக்கு நன்றி. நான் ஒரு சாதாரண கிராமத்தில் விவசாய குடும்பத்திலிருந்து வருகிறேன். எங்கள் குடும்பத்திற்கு 10 ஏக்கர் தரிசு நிறமும் ஒரு கிராமத்து வீடும் உள்ளது. மழை பெஞ்சா அங்கே ஏதாவது விளையும். மழை பெய்யல அப்படின்னா அது ஒரு வானம் பார்த்த வறுமையான பூமி. ஆடுனா ஒரு 20 ஆடு மேய்க்கலாம். அந்த 20 ஆடு மேய்க்கிற வருமானம் தான் ஒரு விவசாய குடும்பத்திற்கு மிச்சமாகும். ஒரு விவசாய குடும்பத்திற்கு இந்த நிலைமைனா ஒரு விவசாய கூலி தொழிலாளர்கள் வெறும் 100 நாள் வேலையை நம்பி மட்டும்தான் இந்த ஆட்சியில் இருக்காங்க. அவர்களுடைய கஷ்ட காலத்தில் ஒரு தேவதையாக வந்து அவர்களை காப்பாற்றுவது 100 நாள் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அதற்காக அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு இந்த தேசம் நன்றி சொல்கிறது. எங்கள் மக்களின் சார்பாக நான் இங்கே அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன். இதுதான் எங்கள் ஊருடைய நிலைமை, எனது கரூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய நிலைமை, எனது தமிழ்நாட்டின் நிலைமை, உங்கள் ஆட்சியில் இந்தியாவின் நிலைமை இதுதான். விவசாயத்திற்கும் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கும் உங்கள் ஆட்சியில் ஆதரவில்லை. வெறும் கார்ப்பரேட்டுகளுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் கைகட்டி உங்கள் அரசாங்கம் சேவகம் செய்கிறது. அண்டை நாடான இலங்கைக்கு சென்று மின்சார ஒப்பந்தத்தை இந்தியாவில் உள்ள உங்கள் நண்பரான கார்ப்பரேட்டுகளுக்கே கொடுக்க வேண்டும் என்று பேரம் பேசுகிறது. இந்தியாவில் வேறெந்த பிரதமரும் இப்படி வெளிநாட்டிற்கு சென்று வெளிப்படையாக பேரம் பேசியதாக வரலாறு கிடையாது. இதனால் இலங்கை அரசியலில் ஒரு புயல் எடுத்து ஓய்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் உங்களுக்கு துளி கூட வெட்கமில்லை. விமான நிலையங்கள், துறைமுகங்கள், மின்சார ஒப்பந்தங்கள், ஊடகங்கள் முதல் 5G அலைக்கற்றை வரை உங்கள் நண்பர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. நீங்கள் ஆட்சிக்கு வந்த 8 ஆண்டுகளில் உங்கள் நண்பர்களில் ஒருவரான அதானி இந்தியாவில் மட்டுமல்ல, ஆசியாவில் மட்டுமல்ல, உலகிலேயே 4வது பெரிய பணக்காரராகிவிட்டார். இப்படியான அற்புதங்கள் நடக்கும் உங்கள் நல்லாட்சியை நாங்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வரிசையில் நின்று வாழ்த்து பாடாமல் எதிர்த்து நின்று சாதாரண மக்களுக்காக, விலைவாசி உயர்வுக்காக, கொடுங்கோன்மையான GST வரிக்காக போராட்டம் நடத்துகிறோம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சமையல் எரிவாயு விலை உயர்வுக்காக போராடுகிறோம் என்று பொங்கி எழுகிறீர்கள். உங்கள் கோபம் நாடாளுமன்றத்திற்குள்ளே போராடி கொண்டிருக்கும் எங்களை நாடாளுமன்றத்திற்கு வெளியே அனுப்பி வேடிக்கை பார்க்கிறது. சில புள்ளி விவரங்களை உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சியில் அரிசி ரூபாய் 26 ரூபாய், பாஜக ஆட்சியில் 36 ரூபாய், கோதுமை 20 ரூபாய், இங்கே 30 ரூபாய், துவரம்பருப்பு காங்கிரஸ் ஆட்சியில் 69 ரூபாய், பாஜக ஆட்சியில் 101 ரூபாய், உளுந்தம்பருப்பு 65 ரூபாய், 103 ரூபாய், கடலை எண்ணெய் 122 ரூபாய், மோடி ஆட்சியில் 184 ரூபாய், கடுகு எண்ணெய் 95 ரூபாய், மோடி ஆட்சியில் 183 ரூபாய், வனஸ்பதி 73 ரூபாய், உங்கள் அற்புதங்கள் நிகழ்த்தும் ஆட்சியில் 160 ரூபாய், சூரியகாந்தி எண்ணெய் 96 ரூபாய், உங்கள் ஆட்சியில் 188 ரூபாய், பாமாயில் ஏழை எளிய மக்கள் அதிகம் பயன்படுத்தும் ஒரு சமையல் எண்ணெய், காங்கிரஸ் ஆட்சியில் 74 ரூபாய், உங்கள் ஆட்சியில் 156 ரூபாய். இந்த விலை உயர்வில் உங்கள் பெரிய மனது திருப்தி அடையவில்லை. அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், பால், தயிர், மருத்துவமனையில் அறைகள், அவசர சிகிச்சை பிரிவு, ஏன் மின்மயானம் வரை 5% கொடுமையான GST வரியை நீங்கள் விதித்திருக்கிறீர்கள். பால் குழந்தைக்கு கொடுக்கும் ஒரு பொருள். ஒரு ஏழை தாய் 100 நாள் வேலையை மட்டுமே நம்பி இருக்கின்ற ஒரு ஏழை தாய் பாலுக்கு கூட 5% GST வரி போட்டா அவங்க எப்படி குழந்தைக்கு பால் வாங்கி ஊத்துவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நிதியமைச்சர், அதுவும் அவர்கள் ஒரு பெண் என்பதற்காக அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்களை விட கூடுதலாக சென்சிட்டிவிட்டி இருக்க வேண்டிய ஒரு நிதியமைச்சர் பாலுக்கு போய் வரி போடலாமா, அரிசிக்கு போய் வரி போடலாமா, பருப்புக்கு போய் வரி போடலாமா? சாதாரண மக்கள் இங்கே எப்படி வாழ முடியும்? கல்விக்கு, பென்சிலுக்கு, ஒரு ஏழை எளிய குடும்பத்திற்கு ஒரு கல்விதான் எதிர்காலம். கல்விதான் அவர்கள் வரலாற்றை மாற்றி எழுகிறது. கல்விதான் அவர்களை சமூக ஒடுக்குமுறையிலிருந்து காப்பாற்றுகிறது. அப்படி கட்ட கல்வி கூட கற்க முடியாமல் பென்சிலுக்கு கூட வரி போடுகிறீர்களே, உங்களுக்கு எல்லாம் மனச்சாட்சியே கிடையாதா? ஏழை எளிய மக்கள் அனைவருமே அரசாங்க மருத்துவமனையிலேயே வைத்தியம் செய்து விட முடியுமா? மருத்துவம் பார்த்து விட முடியுமா? அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போக மாட்டார்களா? அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போனால் அந்த மருத்துவமனை அரைக்கும் கூட 5% வரி போடுகிற ஒரு ஆட்சி ஆங்கில ஆட்சியை விட ஒரு கொடுமையான ஆட்சி என்பதை உங்களுக்கு புரியவில்லையா? மின்மயானம், எனது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் கரூர்ல ஒரு தனியார் மின்மயானம் இருக்கு. அதுக்கு 600 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 600 ரூபாயை கூட கொடுக்க முடியாமல் இறந்த மனிதர்களின் உடலை வைத்துக் கொண்டு அழுதவர்களை பார்த்து கலங்கி போய் நின்று என்னால் முடிந்த உதவி செய்திருக்கிறேன். ஆனால் அந்த அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இது கார்ப்பரேட்டுகளுக்கு கைகட்டி சேவம் செய்கிற ஒரு ஆட்சி. இந்தியாவில் பிறந்தது முதல் இறந்தது வரை வரி போடுகிற ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்றால் அது நரேந்திர மோடியின் அரசாங்கமாகத்தான் இருக்கும். இந்த பிறந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, இறந்த பிறகும் கூட ஒரு மனிதர் ஒருவருடைய வாழ்வு நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு கொடுங்கோன்மை உணர்ச்சி உங்களுடையது என்று குற்றம் சாட்டுகிறேன். காஸ் சிலிண்டர் விலை காங்கிரஸ் ஆட்சியில் 410 ரூபா,
உங்களோட அச்சேதன் ஆட்சியில் 1100 ரூபா, 2 கோடி பேர் நாங்கள் எல்லாரும் சிலிண்டர் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. சிலிண்டர் காங்கிரஸ் ஆட்சியில், மன்மோகன் சிங் ஆட்சியில் இலவச சிலிண்டர் துவங்கி வைக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்கள் சிலிண்டர் கொடுத்தோம்னு சொல்கிறவங்களில் 2 கோடி பேர் ஒரு வருஷமா ஒரு சிலிண்டர் கூட புக் பண்ணல. அவங்க முன்ன மாதிரி விறகுக்கே போறாங்க. அப்ப பெண்களுடைய கண் பார்வை பாதிக்கப்படுகிறது, அவர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. அது மட்டும் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. ஆனா இதெல்லாம் நாங்க போராடினோம். 1052 ரூபாய் சிலிண்டர் அப்படின்னு நாங்க பதாகை உயர்த்தினா அதை குற்றம் என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். அடுத்து பெட்ரோல் டீசல், காங்கிரஸ் ஆட்சியில 2014-15 72,160 கோடி ரூபாய் வரி, பெட்ரோலுக்கு 29,279 கோடி ரூபா, டீசலுக்கு 42,883 கோடி ரூபா. உங்கள் பகல் கொள்ளை ஆட்சியில் 392,000 கோடி ரூபா வரி, டீசலுக்கு 121,773 ரூபா, பெட்ரோலுக்கு 270,270 கோடி ரூபா. இது பகல் கொள்ளை இல்லாமல் வேற என்ன கேட்டால் என்ன சொல்லுவீங்க? காங்கிரஸ் ஆட்சியில் எண்ணெய் பத்திரம் கொண்டாந்துட்டாங்க, அந்த எண்ணெய் பத்திரத்தை நாங்கள் அடைக்கிறோன்னு ஒரு பச்சை போய் சொல்லுவீங்க. எண்ணெய் பத்திரங்கள் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் கொண்டாடப்பட்டது. 9,000 கோடி அது வந்து கொண்டாந்தாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சி முடிகிறப்ப 1,34,423 கோடி ரூபா தான் எண்ணெய் பத்திரங்கள் வாங்கப்பட்டிருந்தன. அதில் 2 பத்திரங்கள் மட்டும்தான் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2015 ஒவ்வொரு பத்திரமும் 1,750 கோடி, 3,000 கோடி. அப்போ 130,923 கோடி ரூபா தான் எண்ணெய் பத்திரங்கள் உங்கள் பட்ஜெட் ஆகுமென்னு சொல்லுது. அப்போ நீங்கள் அது 3,000 கோடி தான் கட்டியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வட்டி மட்டும்தான் கட்டியிருக்கீங்க. அப்போ மீதமுள்ள 388,500 கோடி ரூபாய் எங்கே போச்சு நான் கேட்க விரும்புகிறேன். எதற்கு சாதாரண மக்கள் மீது வரி போடுகிறீர்கள்? இதுவே மக்களை இருந்து கொள்ளையடித்த காசு தான். அந்த கொள்ளையடித்த காசை மக்களுக்கு திருப்பி தராமல் அந்த பணம் எங்கே போகுது? 2020 மட்டும் கார்பரேட்டுகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, பெருமுதலாளிகளுக்கு 1,45,000 கோடி ரூபாய் கார்பரேட் கடனாக கொடுத்துருக்கீங்க. அந்த கடன் எல்லாம் கார்பரேட் வரி தள்ளுபடியா இருக்கு. அதெல்லாம் திரும்பி உங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரங்களா வருது. அந்த பத்திரங்கள் பாஜகவுக்கு, எதிர்கட்சிகளின் ஆட்சியை கவக்க பயன்படுது. சாதாரண மக்கள் அரிசிக்கும் பருப்புக்கும் பாலுக்கு போராடுறாங்க. ஆனா நீங்க எம்எல்ஏக்களுக்கு வந்து 100 கோடி, 200 கோடி, 300 கோடின்னு வில பேசுறீங்க. இதெல்லாம் வந்து சாதாரண மக்களை புரிஞ்சு வருகிற ஒரு ஆட்சி என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பின்மை உச்சத்துல இருக்கு. நீங்கள் ஜப்பானில் வந்து 4.4% வேலைவாய்ப்பின்மை, ஜெர்மனியில் 6.9%, இஸ்ரேலில் 8.8%, பாகிஸ்தான் 9.4%, நேபாள் 9.5%, அமெரிக்கா 9.6%, இலங்கை 26.1%, இந்தியா 28.3%. இதற்கெல்லாம் நீங்கள் வெட்கப்பட வேண்டும். இதையெல்லாம் எதிர்த்து நீங்கள் போராடினால் எதிர்கட்சிகளுக்கு, காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் நீங்கள் அமலாக்கத்துறை அனுப்புவீர்கள். உங்கள் அமலாக்கத்துறைக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பகல் கொள்ளையை நடத்திக்கிட்டு விலைவாசி உயர்வுக்கு போராடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. 27 கோடி மக்களை மன்மோகன் சிங் அரசு வறுமையிலிருந்து வெளியே எடுத்தது. நீங்கள் 23 கோடி மக்களை வறுமையில் தள்ளியிருக்கீங்க. அதன் மேலே விலைவாசி உயர்வு வேறு. இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துங்கள். ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெறுங்கள், இல்லை என்றால் ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு போங்கள். நன்றி. தேங்க்யூ. ஸ்ரீ ஜெயதேவ் கல்லா.